ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே இந்த காலை வேலையை வாழ்த்தி வரவேற்கிறோம். இந்த நாள் நாம் செய்திக்கென்று எடுத்துக்கொள்ளப்பட்ட தலைப்பு நம்மை பலப்படுத்தும் கர்த்தர். வசனாதாரமாக அப்போஸ்தலர் 1:8 பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாயிருப்பீர்கள் என்றார். ஏன் ஆண்டவர் அந்த காலவில் நம்மை பலப்படுத்துகிறார் என்றால், கர்த்தருக்காக நாம் சாட்சிகளாய் வாழத்தான் கர்த்தர் நமக்கு இந்த காலவில் ஆவிக்குரிய பலத்தை கொடுத்துருக்கிறார். பாருங்கள், நாளில் கூட நமக்கு எத்தனையோ நேரம் பலவீனத்தோடு சுகவீனத்தோடு இருக்கிறோம். ஆனால் நமக்கு ஏன் பலன் இல்லை என்றால், இந்த காலவில் பரிசுத்த ஆவியினர் நம்ம மேல் வந்தால்தான் அந்த பலவீனம் எல்லாம் மாறும். பரிசுத்தான அவர் எதற்கான பலப்படுத்துகிறார் என்றால், அவருக்காக சாட்சியாக இருக்க, அவருடைய நாமத்தை நாம் பிரஸ்தாவப்படுத்தவே கர்த்தர் நமக்கு நல்ல பலத்தை கொடுக்கிறார். அப்படித்தான் அந்த சாட்சியாக வாழ்ந்த ஒரு அருமையான மனிதர் இந்த காலவேல் பார்க்க போகிறோம். பாருங்கள், 2:9:6-7 யெகூவை கர்த்தர் ராஜாவாக அபிஷேகம் பண்ணார். யெகூ என்ற ஒரு நல்ல மனுஷர், அவரை கர்த்தர் ராஜாவாக அபிஷேகம் பண்ணார். எதற்கு என்றால், கர்த்தருடைய ஊழியக்காரராகிய தீர்க்கதரிசியின் இரத்த பலியையும் கர்த்தருடைய சகல ஊழியக்கார இரத்த பலியையும் இசபேல் கையிலே வாங்கும்படிக்கு நீ உன் ஆண்டவனாகிய ஆகாபின் குடும்பத்தை அழித்துவிட கடவாய். பாருங்கள், இந்த இசபேல், அதாவது இந்த எலியா என்ற ஊழியக்காரருக்கு விரோதமாக இந்த இசபேல் என்ற இந்த அம்மா வந்து ஒவ்வொரு நாளும் எலியா என்ற ஊழியக்காரரை நான் கொல்ல விடமாட்டேன் என்று அவங்க மிரட்டி கொண்டிருந்தாங்க. அப்படி ஊழியக்காருக்கு தீங்கு நினைத்ததுனால கர்த்தர் பாருங்கள் அந்த குடும்பத்துக்கு விரோதமாக எழும்பி அந்த ஊழியக்கார் நிமித்தம் என் ஊழியக்கார் மேலே அன்று சொல்கிறார், உன்னை தொடுகிறவன் என் கண்ணின் கருவெளியை தொடுகிறான். அப்படி தான் எலியாவை மிரட்டின இசபேலை கர்த்தர் நாளில் அதை அழிக்கும்படியாக யெகூவை கர்த்தர் அங்கே பலப்படுத்துகிறார். அந்த குடும்பத்தை ஏன் அழித்துவிடு என்று அன்று சொல்கிறார். பாருங்கள், யெகூவை கர்த்தர் எதற்காக அபிஷேகம் பண்ணாரோ, எதற்காக கர்த்தர் யெகூவை பலப்படுத்தி இந்த காரியத்தை செய்ய சொன்னாரோ, அந்த காரியத்தை யெகூ என்ற ராஜா சிறப்பாக அந்த காரியத்தை செய்கிறார். அதை 2 Kings 9:21-24 முடியும். நாபோத்தை ஏழை நிலத்தை எடுத்துக்கொண்ட இசபேலின் குமாரன் யோராமை முதலில் யெகூ அழித்தான். பாருங்கள், ஏன் ஆண்டவர் இந்த இசபேலுடைய குடும்பத்தில் ஆண்டோடைய கோபம் வந்தது என்றால், நாபோத் என்ற ஏழை நிலத்தையும் இவங்க எடுத்துக்கொண்டாங்க. 2, அந்த ஊழியக்காரர் எலியா என்ற ஊழியக்காரருடைய ஜீவனையும் எடுக்காமல் விடமாட்டேன் என்று அலைந்த அந்த குடும்பம், ஊழியக்காரருக்கும் இந்த ஏழைக்கும் தீமை செய்த அந்த குடும்பத்தின் மேலே கர்த்தருடைய கோபம் மூண்டதுனால, பாருங்கள் இந்த கால வேலையில் கூட ஆண்டு சொல்கிறாரு, உனக்கோடு வழக்காடலோடு நான் வழக்காடுவேன். அப்போ நம்மோடு வழக்காடலோடு கர்த்தர் வழக்காடு ஆயத்தமாக இருக்கிறார். எனவே நாம் வழக்காட வேண்டாம். பாருங்கள், நாபோத் என்ற ஏழையின் நிலத்தை எடுத்துக்கொண்ட அந்த இசபேலின் குமாரன் யோராமை முதலில் யெகூவை கொண்டு ஆண்டவர் அழித்தார். பாருங்கள், ஆண்டவருடைய கோபத்துக்கு இந்த குடும்பம் ஆளானதுனால, பாருங்கள் அந்த கோபத்தில் பாருங்கள் அந்த குடும்பத்தை அழிக்கிறதுக்கு ஒரு நல்ல மனிதர் தெரிந்து கொண்டார். பாருங்கள், யெகூவை கர்த்தர் எதற்காக பலப்படுத்தினாரோ, எந்த நோக்கத்துக்காக அழைத்தாரோ, அந்த நோக்கத்தையும் அவர் பலப்படுத்தின காரியத்தையும் அவர் சாட்சியாக இருந்து ஒவ்வொரு செயலையும் செய்கிறார். முதலாவது இசபேலின் குமாரனை கர்த்தர் அழிக்கும்படி செஞ்சார். 2, யெகூவை கர்த்தர் எதற்காக பலப்படுத்தினார் என்றால், 2 Kings 9:30-33, யெகூ இஸ்ரேலுக்கு வந்தான். அதை இசபேல் கேட்டபோது தன் கண்களுக்கு மையிட்டு தன் தலையை சிங்காரித்து கொண்டு சன்னல் வழியாக எட்டி பார்த்து, அப்பொழுது அவன் அவளை கீழே தள்ளுங்கள் என்றான். அப்படியே அவளை கீழே தள்ளினதால் அவளுடைய இரத்தம் சுவரிலும் குதிரைகளிலும் தெளித்தது. பாருங்கள், இந்த யெகூ என்ற ராஜா வரும்போது அந்த இசபேல் என்பவர்கள் ரொம்ப ஆணவத்தோடு, ஒரு அதிகாரம் எனக்கு இருக்கிறது என்று ரொம்ப பெருமையோடு இருந்த அந்த இசபேல், அந்த பெண்ணானவள், பாருங்கள் அந்த பெண் பார்க்க ரகத்துடைய கோபத்துக்கு ஆளான அந்த குடும்பத்தில் அந்த பெண்ணை கடைசியில் அந்த பெண் சாதாரணமாக கீழே விழுந்து இறந்து போயிட்டாங்க. அவங்களுடைய மரணம் ஒரு சாதாரணமாக முடிந்து விட்டது.
ஏன் இப்படி நடந்தது? கர்த்தருடைய ஊழியக்கார விரோதமாகவும் கர்த்தருடைய அந்த ஏழை ஜனங்களையும் கொள்ளையிட்ட நிமித்தம் கர்த்தருடைய கோபத்தை வருவித்தினாலே அந்த குடும்பத்துக்கு இப்படி சம்பவம் நடந்தது. பாருங்கள், அது யெகூ என்ற ராஜா மூலம் ஆண்டவர் சிறப்பாக இந்த வேலையை செய்ய சொல்கிறார். யெகூவும் அந்த வேலையை பயப்படாமல் துணிச்சலோடு செய்தார். எப்படி பயப்படாமல்? எல்லாரும் பயப்படுறாங்க இசபேல் என்றாலே, அந்த ஊரே நடுங்கி கொண்டிருக்க வேலையில் இந்த யெகூ மட்டும் எப்படி இவ்வளவு தைரியமாக செய்தார் என்றால், கர்த்தர் அவரை வெள்ளப்படுத்தினால தான் இந்த காரியத்தை அவரால் செய்ய முடிந்தது. இல்லை என்றால் சாதாரணமாக ஒரு மனுஷன் எந்த ஒரு வேலையும் செய்ய முடியாது. கர்த்தர் நம்மை வெள்ளப்படுத்தும் போது நாம் இந்த பூமியிலே எதையும் சாதிக்க முடியும். எனவே ஆண்டவர் அதைத்தான் சொல்கிறார், என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்திலே என் பலன் பூரணமாக விளங்கும் என்று சொல்கிறார். எனவே அவருடைய பலம் நமக்குள்ளே இருக்கும்போது நம்மால் எதுவும் செய்ய முடியும். ஆனால் நம்முடைய திறமையோ பேச்சோ நம்முடைய சுயபலத்தாலோ நாம் ஒன்றுமே செய்ய முடியாது. அதே ரெண்டு ராஜாக்கள் 9:36-37 கடைசியாக சொல்கிறார், எலியா என்னும் ஊழியக்காரருக்கு தேவன் அறிவித்தபடியே யெகூவை வெளிப்படுத்தி கர்த்தர் காரியத்தை செய்தார். இதற்காக இதெல்லாம் செய்தார் என்றால், அவருடைய ஊழியக்காரருக்கு, ஏனென்றால் ஊழியக்காரனுடைய சுகத்தை நான் விரும்புகிற தெய்வம் என்று சொல்கிறார். அந்த ஊழியக்காருக்கு விரோதமாக இந்த இசபேல் என்ற அம்மா ஒவ்வொரு நாளும் அந்த ஊழியக்காரை கொல்லாமல் விடமாட்டேன் என்று வகை பார்த்ததுனால, அந்த ஊழியக்கார் மேலே கை போட நினச்சதுனால கர்த்தர் இந்த குடும்பத்துக்கு இவ்வளோ பெரிய பேர் ஆபத்து வந்தது. எனவே பாருங்கள், இந்த காரியத்தை செய்ய ஒரு நல்ல மனிதர் ஆண்டு தேடினார். அப்பொழுதுதான் யெகூவை ஆண்டர் கண்டுகொண்டு அந்த யெகூவை பலப்படுத்தி அவன் ராஜாவாக அபிஷேகம் பண்ணி அவனை கர்த்தர் எதற்காக பலப்படுத்தினாரோ, அவரை எதற்காக பலப்படுத்தி அவர் அபிஷேகம் பண்ணாரோ, அதை யெகூ சரியாக சிறப்பாக செய்து முடித்தார். ஆனால் பாருங்கள், இன்னொரு இடத்துல கர்த்தர் பலப்படுத்துகிற இன்னொரு மனுஷனை பார்க்க போகிறோம். ஆனால் அவர் எப்படி காரியத்தை செய்கிறார் என்றால், கர்த்தருடைய பலவீனத்தை வீணாய் செலவழிக்கிற ஒரு செலவழித்து போட்ட ஒரு மனிதரை பார்ப்போம். நியாயாதிபதிகள் 15:14 கர்த்தருடைய ஆவி அவன் மேல் பலமாக இறங்கினால் அவன் புயங்கள் கட்டியிருந்த கயிறுகள் நெருப்பட்ட நூல் போலாகி அவன் கட்டுகள் அவன் கைகளை விட்டு அறுந்து போயிடுச்சு. பாருங்கள், இங்கே சிம்சோன் என்பவன் கர்த்தருடைய ஆவினால் பலப்படுத்தப்பட்டவன். கர்த்தருடைய ஆவி அவரையும் பலப்படுத்தியிருந்தது. எதற்காக என்றால், பிலிஸ்தரை முறியடிக்க. ஆனால் பாருங்கள், அப்படி அந்த கர்த்தருடைய ஆவியினவர் வரும்போது அவர் கட்டியிருந்த அந்த நெருப்பு, அந்த புது கயிறுகள் நெருப்புப்பட்ட நூல் போல கலன்று போயிட்டு, அவ்வளோ ஒரு வெள்ளத்தை, அவ்வளோ ஒரு கிருபையை அந்த சிம்சோன் என்பவருக்கு ஆண்டவர் கொடுத்திருந்தார். பாருங்கள், கர்த்தர் சிம்சோனை பலப்படுத்தி எப்படியாவது பெலிஸ்தரை முறியடிக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் கர்த்தர் அவரை பலப்படுத்தினார். ஆனால் பாருங்கள், அவர் என்ன செய்தார் என்றால், நியாயாதிபதிகள் 16:16 தெளிலால் இன்னும் பாவ வழியில் உள்ள ஸ்திரீயோடு சிம்சோன் அனுதினம் வார்த்தையினாலே, அந்த ஸ்திரீ வந்து பாருங்கள் சிம்சோனை அனுதினம் வார்த்தையினால் நெருக்கி அலட்டி கொண்டதுனால அவன் ஆத்மா விசனப்பட்டு தன் உள்ளத்தையெல்லாம் அவன் வெளிப்படுத்தி, அதாவது கர்த்தர் கொடுத்த வெள்ளத்தை அவன் இழந்து போனான். பாருங்கள், கடைசியாக இந்த சிம்சோன் என்ற அந்த தெய்வ மனுஷர் தெளிலால் இன்னும் அந்த பாவ வழியில் இந்த ஸ்திரீ பாருங்கள், அவங்கள்ட்ட இந்த சிம்சோன் அனுதினமும் அந்த சிம்சோன்ட்ட அனுதினம் வார்த்தையால் பேசி 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 மனதை வேதனைப்படுத்தி கடைசியாக சிம்சோன் தன்னுடைய உள்ளத்தெல்லாம் திறக்க வச்சு அவருடைய பலத்தை அவன் அறிந்து கொண்டார். இந்த கால வேலை கூட விசுவாசம் கூட நமக்கு ஆண்டவர் எங்கே பலத்தை கொடுத்துக்கிறார், நாம் இவ்வளோ பலமாக இருக்க எது காரணமாக இருக்கும் என்று விசுவாசம் நம்ம பல வகையில் நம்மோடு பேசி கொண்டிருக்கலாம். ஆனால் நாம் வாய் திறக்கக்கூடாது. கர்த்தர் நம்ம கொடுத்த அபிஷேகத்தையும் கர்த்தர் நம்ம வெளிப்படுத்தும் நோக்கத்தையும் நாம் அறிவித்து விட்டால் அவ்வளவுதான், நம்ம வாழ்க்கை முடிந்துவிடும். இந்த யெகூ சிறப்பாய் செய்தார். கர்த்தர் வெளிப்படுத்தினதையும் கர்த்தர் அவர் குறித்த நோக்கத்தையும் சிறப்பாய் செய்து முடித்தார். ஆனால் சிம்சோனோ கர்த்தர் கொடுத்த பலத்தையும் வீணாய் செலவழித்து விட்டு கர்த்தர் தன் அபிஷேகம் பண்ண அந்த அபிஷேகத்தையும் இழந்து போய் கடைசியாக நிற்கிறார். எனவே இந்த கால வேலை கூட ஆண்டவர் அதான் சொல்கிற, பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து பூமியின் கடைசி பரிதம் சாட்சிகளாக இருப்பீர்கள். ஏன் ஆண்டவர் நான் நிறைய பேரை பலப்படுத்துவதென்றால், நாலு சாட்சிகளாக இருக்க மாட்டாங்க,
பாருங்கள் ஆண்டவரே, என்னை அதையாக மாற்றும், என்னை அப்படி பயன்படுத்தும், இப்படி பயன்படுத்தும் என்று சொல்லி கேட்கிறோம். ஆனால் எதற்காக பயன்படுத்த போகிறார்? இந்த நோக்கத்துக்காக நாம் கேட்குறோம். ஒருவேளை அழியக்கூடிய ஆத்துமாக்களுக்காகவா, இல்லை என்றால் நம்முடைய சொந்த குடும்பத்தை ஆதாயப்படுத்தாவா? அப்படி ஏதாவது கர்த்தருக்கு பிரயோஜனம் உள்ளதாக கேட்டால் பரவாயில்ல, அவர்களை நான் அழிக்க வேண்டும், இவர்கள் சாக வேண்டும், அப்படியெல்லாம் நாம் இருப்போமானால் அதற்காகெல்லாம் கர்த்தர் நம் வெளப்படுத்தவே மாட்டார். பாருங்கள், கர்த்தருடைய சித்தத்தை யார் செய்கிறாங்களோ, கர்த்தருக்குன்னு சாட்சியாக யார் வாழ்கிறாங்களோ, இந்த பூமியில் கடைசி பரிந்தும் யார் கர்த்தருக்கு சாட்சியாக வாழ்கிறாங்களோ, கர்த்தர் அவர்களைத்தான் அந்த காலவேளை வெளப்படுத்துவார். அப்போ இந்த காலவேளில் நம்ம வெளப்படுத்தோம்னா நாம் என்ன செய்யணும்னா, யெகுவா போல சாட்சியாக கர்த்தர் சொன்ன வார்த்தையை சரியாக செய்து முடிக்கணும். சிம்சோனை போல நம்முடைய வெள்ளத்தை இழந்து, நம்முடைய அபிஷேகத்தை இழந்து வீணாய் நாட்கள் கழித்து போடுவோமானால் கர்த்தர் கொடுத்த வெள்ளத்தை கொடுத்து அவர் மனஸ்தாபப்படுவார். எனவே இந்த காலவேளில் நீங்களும் நானும் சாட்சிகளாக இருக்க பரிசுத்தாவின் அபிஷேகத்தை, பரிசுத்தாவின் கிருபை இந்த காலவேளை பெற்றுக்கொள்வோம். கண்களை மூடி ஜெபம் செய்வோம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த நாளில் பிள்ளைகள் பலவீனத்தோடு இருக்காங்க, சுகவீனத்தோடு இருக்காங்க, பலன் இல்லாமல் ஒவ்வொரு நாளும் கண்ணீரோடு இருக்காங்க. ஆண்டவரே, இந்த காலவேளில் இந்த பலன் வேண்டுமென்றால் சாட்சிகளாக இருந்தால் தான் இந்த பலன் கிடைக்குமானால் ஆண்டவரே, பூமியின் கடைசி பரிணமும் இதை கேட்கிற ஒவ்வொருத்தரும் உமக்கு சாட்சிகளாய் மாறுவார்களாக. மாறத்தான் இந்த பலன் கொடுத்துருக்கீங்க. பரிசுத்தாவினவரே, இந்த காலவில் ஜெபத்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலேயும் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை ஒவ்வொருத்தரும் பெற்றுக்கொள்வார்களாக. ஆண்டவரே, இந்த காலவில் எல்லா பலவீனங்கள் மாறும்படியாக அன்றைய உம்முடைய ராஜ்யத்தை கட்டுவார்களாக, உம்முடைய ராஜ்யத்துக்காக எழும்புவார்களாக, உம்முடைய ராஜ்யத்துக்காக துணை நிற்பார்களாக, உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துவார்களாக. அதற்காகத்தான் இந்த பலனை கொடுத்துருக்கீங்க. ஆண்டவரே, யெகூ எப்படி தனக்கு கொடுத்த பலத்தை பயன்படுத்தி அவர் சிறப்பாய் செய்து முடித்தாரோ, ஆண்டவரே இந்த வேளையில் கூட கர்த்தர் தன்னை எதற்காக பலப்படுத்தினார் என்ற நோக்கத்தை ஒவ்வொருத்தரும் அறிந்து கொள்ளட்டும். அதை சிம்சோனை போல வீணாய் செலவழித்து போடாதபடி ஒவ்வொருத்தருக்கும் இந்த கால வேளையில் சாட்சியுள்ள ஜீவியம் பண்ண வேண்டும் என்ற உணர்வை தரும்படியாக ஜெபிக்கிறோம். ஜெபங்களிலும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன்.